Hi friends, this is Vivi Academy Jyothi. So in the video la vandu 12th new book history la vandu ஏகாதிபத்தியத்திற்கு எதிரான போராட்டங்களில் புரட்சிகர தேசியவாதத்தின் காலம் இந்த லெசன் வந்து பார்க்கலாம். இதில் வந்து நான் இம்பார்ட்டன்ஸ் குறிச்சிருக்கேன், அதை நான் சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. இந்திய பொதுவுடைமை கட்சியானது வந்து எம்என் ராய், அபானி முகர்ஜி, எம்பிடி ஆச்சாரியா, முகமது அலி, முகமது ஷாபிக் ஆகியோரால் உஸ்பெஸ்கித்தானில் உள்ள தாஸ்கண்டிலும் பின்னர் வந்து சோவியத் யூனியனிலும் 1920 அக்டோபர் மாதத்தில் உருவாக்கப்பட்டதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்துக்கோங்க, எந்த இயரில் வந்து உருவாக்கியிருக்காங்க, எந்த இடத்துல அதுதான் அது இந்தியாவில் ஏகாதிபத்தியத்திற்கு எதிரான போராட்டங்களில் ஒரு புரட்சிகர தேசியவாத சகாப்தம் தோன்ற வழிவகுத்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த புரட்சிகர தேசியவாத சகாப்தத்தை பற்றி நம்ம இதில் பார்க்க போகிறோம். 1921 ஜூன் 3 வந்து புரட்சிகர தேசியவாத குழுவினர் பெஷாவருக்கு வந்தனர்னு கொடுத்துருக்காங்க. கலகம் விளைவிப்பதற்காக இந்தியாவிற்கு ரஷ்ய கம்யூனிஸ்ட் இயக்கத்தினரான போல்ஸ்விக்குள் வந்தனர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க என்று குற்றம் சாட்டி அவர்கள் உடனடியாக கைது செய்யப்பட்டனர்னு கொடுத்துருக்காங்க. 1922-27 இடையில் அவர்கள் மீது தொடர்ச்சியாக 5 சதிவிலக்குகள் தொடரப்பட்டன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது என்னெல்லாம் பார்க்கும்போது பெஷாவர் சதிவிலக்கு, அடுத்ததாக கான்பூர் சதிவிலக்கு, 1924 வந்து மீரட் சதிவிலக்கு, 1929 மீரட்டு, 24 வந்து கான்பூர் சதிவிலக்கு, இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ 5 இங்கே ஒரு 3 இது சொல்லியிருக்காங்க. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வந்து இந்திய மண்ணில் 1925 பம்பாயில் முறைப்படி தொடங்கப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எங்கே தொடங்கப்பட்டதுன்னு கேட்கும்போது பம்பாயில், எந்த இயர்னால் 1925. அடுத்ததாக கான்பூர் சதிவிலக்கு வந்து 1924 சொல்லியிருக்காங்க. கம்யூனிஸ்ட் கொள்கைகள் பரவுவதை காலனியா ஆட்சியாளர்களால் மிக சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியவில்லை. பம்பாய், கல்கத்தா, மதராஸ் ஆகிய பிரிட்டானிய பிரதேசங்களிலும் ஒன்றுபட்ட பிரதேசத்தில் கான்பூர் போன்ற தொழில் மையங்களிலும் பல காலத்திற்கு முன்பே தொழிற்சாலைகள் வந்துவிட்ட லாகூர் போன்ற நகரங்களிலும் புரட்சிகர தேசியவாதம் பரவியது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கம்யூனிஸ்ட் கொள்கைகளும் பரவணுச்சு அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. 1924 தான் வந்து கான்பூர் சதிவிலக்கு, அதுக்கு அத்தகையதொரு நடவடிக்கையே ஆகும். அந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் வந்து கம்யூனிஸ்ட்களும் தொழிற்சங்கவாதிகளும் ஆவார் அப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ கம்யூனிஸ்ட் மேலேயும் தொழிற்சங்கவாதிகள் மேலேயும் தொடரப்பட்ட வழக்கு தான் வந்து கான்பூர் வழக்கு, அது 1924. இந்த குற்றம் சாட்டப்பட்டவர்கள் வந்து 6 கால அளவில் கைது செய்யப்பட்டனர். இந்திய தண்டனை சட்டம் 121A பிரிவின் கீழ் அவர்களுக்குள் 8 வந்து வன்முறையான புரட்சி ஒன்றின் மூலம் ஏகபோக பிரிட்டனிடமிருந்து இந்தியாவை முற்றிலும் பிரித்து பிரிட்டானிய இந்தியாவின் பேரரசின் இறையாண்மைக்கு வந்து குந்தகம் விளைவிப்பதனால இந்த குற்றம் சாட்டப்பட்ட அவங்களுக்கு சிறையில் அடைக்கப்பட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த பிரிவின் கீழ் பார்க்கும்போது 121A பிரிவின் கீழ் 8 வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க. இதுதான் கான்பூர் சதிவிலக்கு. என்ன ரீசன் அப்படின்னு பார்க்கும்போது இந்தியாவை வந்து முற்றிலுமாக பிரித்து பிரிட்டானிய இந்தியாவின் பேரரசின் இறையாண்மைக்கு குந்தகம் விளைவிப்பதற்காக குற்றம் சாட்டப்பட்டு பல்வேறு சிறைகளுக்கு இவங்க அனுப்பப்பட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் இங்கே ஒரு பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. கான்பூர் சதிவிலக்கில் ஆரம்பத்தில் வந்து 13 தான் வந்து குற்றம் சுமத்தப்பட்டது. அது யாரெல்லாம்னு பார்க்கும்போது எம்என் ராய், முசாபர் அகமது, சவுகத் உஸ்மானி, குலாம் ஹுசைன், டாங்கே, சிங்காரவேலர், ஷர்மா, நளினி குப்தா, ஷமுத்தீன் ஹாசன், அடுத்ததாக வேலாயுதன், மணிலால், சம்பூர்ணந்தா, சத்யபக்தா, இதில் 8 மீது தான் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 13 அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, ஆனால் 8 தான் வந்து எஃப்ஐஆர் வந்து இது பண்ணியிருக்காங்க. இதில் பார்க்கும்போது எம்என் ராய், முசாபர் அகமது, டாங்கே, நளினி குப்தா, குலாம் ஹுசைன், சிங்காரவேலர், உஸ்மானி, குலாம் ஹுசைன், ஷர்மா இவங்கெல்லாம் வந்து அப்ரூவராக மாறிட்டாங்க. அரசு தரப்பு சாட்சியாக மாறிவிட்டதால் அவங்க வந்து விடுவிச்சிருக்காங்க. மீதி இருக்கிற எம்என் ராய், ஷர்மா இவங்க வந்து ஜெர்மனியில் இருந்ததுனாலையும் பாண்டிச்சேரியில் இருந்ததுனாலையும் இவங்களுக்கு வந்து எஃப்ஐஆர் காஃபியை வந்து அனுப்பி வச்சுருக்காங்க. ஸோ அவங்கள நேரில் வரவைக்க விடலாமல் அனுப்பி வச்சுருக்காங்க, குற்றப்பத்திரிகைகள் வந்து அனுப்பி வைக்கப்பட்டன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிங்காரவேலர் வந்து மோசமான உடல்நிலையில் இருந்ததுனால இவர் வந்து பிணையில் விடுவிக்கப்பட்டார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கடைசியாக அந்த பட்டியலில் 4 மட்டுமே எஞ்சியிருந்தனர் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. நீதிபதி ஹோம்ஸ் முன்னிலையில் இந்த இது வந்து விசாரணைக்கு வந்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போது இந்த கான்பூர் சதிவிலக்கு இதை வந்து விசாரிச்சது யாருன்னு கேட்கும்போது ஹோம்ஸ் அப்படின்ற ஜட்ஜு. அடுத்ததாக
இவர் வந்து கோரக்பூர் அமர்வு நீதிபதியாக பணியாற்றிய போது சௌரிசாரா வழக்கில் வந்து தொடர்பு கொண்டவர்களாக குற்றம் சாட்டப்பட்ட 172 விவசாயிகளுக்கு வந்து மரண தண்டனை விதித்தவர் இவர் தான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் முக்கியமான ஸ்டேட்மெண்ட் தான், பார்த்துக்கோங்க. அப்போ சௌரிசாரா வழக்கையும் விசாரித்து மரண தண்டனை கொடுத்தது யார் அப்படின்னு கேட்கும்போது இந்த ஹோம் மினிஸ்டர் ஜட்ஜி தான். அடுத்ததாக கான்பூர் சதி வழக்கில் முசாபர் அகமது, சௌகத் உஸ்மானி, நளினி குப்தா, டாங்கே இந்த 4 பேருக்கு தான் வந்து கடுங்காவல் தண்டனை வந்து அறிவிக்கப்பட்டதுன்னு கொடுத்துருக்காங்க. குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு ஆதரவாக வழக்கறிஞர்களை அமர்த்தவும் நிதி திரட்டவும் வந்து கம்யூனிஸ்ட்களின் பாதுகாப்பு குழு ஒன்று உருவாக்கப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்களுக்காக வாதாடணும் இல்லையா, அதுக்காக. அடுத்ததாக டிசம்பர் 1925 இந்தியாவிலும் இருந்து வந்திருந்த பல்வேறு கம்யூனிஸ்ட்களின் குழுக்களின் மாநாடு ஒன்று நடைபெறுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ கம்யூனிஸ்ட்கள் குழு மாநாடு எங்கே எப்போ நடைபெற்றதுன்னு கேட்டால் 1925 இந்த மாநாட்டில் வந்து தமிழ்நாட்டிலிருந்து சிங்காரவேலர் சென்று கலந்து கொண்டார். அங்கிருந்து தான் பம்பாயை தலைமையிடமாக கொண்டு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி முறைப்படி நிறுவப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ தமிழ்நாட்டிலேருந்து இந்த கான்பூர் சதி வழக்கில் ஈடுபட்டது யாருன்னு பார்க்கும்போது சிங்காரவேலர். ஸோ அவரை பற்றி கொடுத்துருக்காங்க. எம் சிங்காரவேலர் இவர் வந்து 11 பிப்ரவரி 1946 வந்து மதராஸில் பிறந்தார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இவர் இளமை காலத்தில் புத்த மதத்தை தழுவியவர். அதுக்கு முன்னாடியே 18 பிப்ரவரி 1860 கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பார்த்துக்கோங்க. இவர் இளமை காலத்துலேருந்து புத்த மதத்தை தலைவர். பிற கம்யூனிஸ்ட் இயக்க தலைவர்களே பலரை போன்று இவரும் ஆரம்பத்தில் வந்து இந்திய தேசிய காங்கிரஸில் தான் வந்து ஈடுபட்டிருந்திருக்காரு. எனினும் சில காரணத்திற்கு பிறகு வந்து புரட்சிகர தேசியவாத பாதையை தேர்ந்தெடுத்தார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இவர் வந்து திருவி கல்யாண சுந்தரம், அதாவது நம்ம திருவிக்கர் இல்லையா, இவரோடு இணைந்து தென்னிந்தியாவில் பல தொழிற்சங்கங்களை இவர் தோற்றுவித்தார்னு கொடுத்துருக்காங்க. 1923 மே மாதம் முதன்முறையாக வந்து நாட்டில் மே தினத்தை கொண்டாடினார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ மே தினம் கொண்டாடப்பட்டது எப்போன்னு பார்க்கும்போது 1923 கொண்டாடியவர் யாருன்னு கேட்டால் எம் சிங்காலவேலர். 1928 வந்து தென்னிந்தியாவில் ரயில்வே வேலைநிறுத்தத்தை அதாவது பொன்மலையிலையும் திருச்சிராப்பள்ளியிலையும் ஏற்பாடு செய்ததில் இவர் பங்கு வகித்தார் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ எம் சிங்காரவேலர் பற்றி இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாமே முக்கியம் தான், பார்த்துக்கோங்க. அடுத்ததாக மீரட் சதி விளக்கு பற்றி கொடுத்துருக்காங்க 1929. ஸோ கான்பூர் சதி விளக்கு வந்து பார்த்துக்கோங்க, இயர்ஸ் பார்த்துக்கோங்க, 1924 நினைக்கிறேன், 24. அதே மீரட் சதி விளக்குன்னு வரும்போது 1929 மீரட் சதி வழக்கு தான் அநேகமாக ஆங்கில அரசினால் தொடுக்கப்பட்ட அனைத்து கம்யூனிஸ்ட் சதி வழக்குகளிலும் பெரிதும் புகழ் பெற்றது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக நிலையின்மை காலம், மாபெரும் பொருளாதார மந்தநிலையின் சகாப்தம், இந்த இது வந்து 1929 முதல் 1939 வரைக்கும் நீண்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பொருளாதார மந்தநிலை சகாப்தம் வந்து 1929 to 1939, ஸோ 10 வருஷம். அடுத்ததான் 1927 பிப்ரவரியிலும் செப்டம்பரிலும் நடைபெற்ற காரக்பூர் ரயில்வே பணிமனை வேலைநிறுத்தங்கள். ஸோ இதில் நிறைய வந்து வேலைநிறுத்தங்கள் இருப்பாங்க, அதாவது ஸ்ட்ரைக் நிறைய கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. 27 வந்து காரக்பூர் ரயில்வே பணிநிலை வேலைநிறுத்தம், 28 வந்து லில்வா ரயில் பணிமனை வேலைநிறுத்தம், 28 வந்து கல்கத்தா துப்புரவு தொழிலாளர்களோட வேலைநிறுத்தம், 29 வந்து சணல் ஆலைகளோட வங்காளத்தில் நடைபெற்ற சணல் ஆலைகளோட வேலைநிறுத்தம், 28 வந்து திருச்சிராப்பள்ளி பொன்மலை இதுதான் நம்ம பார்த்தோம் இல்லையா அந்த வேலைநிறுத்தம். அடுத்ததாக 28 ஏப்ரலில் பம்பாயில் நடந்தேறிய ஜவுளி தொழிலாளர் வேலைநிறுத்தம், இதெல்லாம் வந்து ரொம்ப குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அந்த வேலைநிறுத்தங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக அரசு ஒடுக்குமுறைன்னு கொடுத்துருக்காங்க அந்த ஹெட்டிங்க்கு கீழே. கம்யூனிஸ்ட் செயல்பாடுகள் பரவுவதாலும் கவலையடைந்த ஆங்கிலேய அரசு வந்து 1928 தொழில் தகராறுகள் சட்டம், அதே 1928 பொதுமக்கள் பாதுகாப்பு மசோதா ஆகிய இரு கொடுஞ்சட்டங்கள் வந்து இயற்றியது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டுமே முக்கியமானது, பார்த்துக்கோங்க. 1928 ரெண்டு சட்டம் இயற்றிருக்காங்க, ஒன்று வந்து தொழில் தகராறுகள் சட்டம், இன்னொன்று வந்து பொதுமக்கள் பாதுகாப்பு மசோதா. இது ரெண்டுமே வந்து மக்களுக்கு வந்து கஷ்டத்தை கொடுத்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க, ஆகிய இரு கொடுஞ்சட்டங்களை ஏற்றியதை கொடுத்துருக்காங்க. இவ்விரு சட்டங்களும் வந்து தொழிற்சங்க நடவடிக்கைகளை அடக்குவதற்கும் உரிய அதிகாரங்களை அரசுக்கு அளிப்பதாக விளங்கியது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. புரட்சிகர தேசியவாத இயக்கத்தை துடைத்தெறிய தீர்மானித்த அரசு வந்து கம்யூனிஸ்ட் கட்சியோட 32 முன்னோடி செயல்பாட்டாளர்களை வந்து கைது செய்தது. அவர்களில் குறைந்தபட்சம் 8 பேர் வந்து இந்திய தேசிய காங்கிரஸை சேர்ந்தவர்கள். இந்தியாவில் கம்யூனிஸ்ட் கட்சியை கட்டியமைக்க உதவுவதற்கென்ன பிரிட்டானிய கம்யூனிஸ்ட் கட்சியால் அனுப்பி வைக்கப்பட்ட பிலிப் ஸ்ப்ராட், பான் பிராட்லி, லெஸ்டர் ஹட்சின்
ஹட்சின்சன் ஆகிய பிரிட்டானிய கம்யூனிஸ்ட்கள் மூவரும் வந்து கைது செய்யப்பட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்ரெடி இங்கே நிறைய பேர் இருக்காங்க. அது போக பிரிட்டானிய கம்யூனிஸ்ட் கட்சியால் அனுப்பி வைக்கப்பட்டவங்க வந்து இவங்க மூணு பேர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களோட நேம்ஸை பார்த்துக்கோங்க. அடுத்ததாக கான்பூர் சதி வழக்கில் கைது செய்யப்பட்டவர்களே போன்று இவர்களும் வந்து இந்திய தண்டனை சட்டம் 121A பிரிவின் கீழ் வந்து கைது செய்யப்பட்டாங்கன்னு சொன்னாங்க. கைது செய்யப்பட்டு மீரட் சிறையில் கொண்டு போய் அடைச்சிருக்காங்க. அடுத்ததாக விசாரணையும் தண்டனையும் அந்த ஹெட்டிங்கு கீழே வந்து கேஎஃப் நாரிமன், எம்சி சக்லா போன்ற புகழ்பெற்ற வழக்கறிஞர்கள் வந்து குற்றம் சாட்டப்பவர்கள் சார்பில் வந்து நீதிமன்றத்தில் வாதாடினர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ மீரட் சதி விலக்கில் வந்து அவங்களுக்காக வாதாடினவங்க யாருன்னு கேட்கும்போது நாரிமன் மற்றும் சக்லா. ஸோ அவங்களோட இங்கே ஃபோட்டோஸ் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. அடுத்ததான் 1933 ஜனவரி 16 வந்து மீரட் அமர்வு நீதிமன்றம் கடுமையான தீர்ப்பை வழங்கியது. அதாவது 27 பேர் தண்டிக்கப்பட்டு வெவ்வேறு இடங்களுக்கு அனுப்பிப்பட்டனர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கிலாந்து நாட்டினர் மூவர் இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டதை தொடர்ந்து இந்த வழக்கு சர்வதேச அளவிலும் தெரிய வந்ததுன்னு கொடுத்துருக்காங்க. தேசிய சர்வதேச அழுத்தங்களின் காரணமாக அவர்களின் கோரிக்கையை தொடர்ந்து ஜூலை 1933 தண்டனை வந்து வெகுவாக குறைக்கப்பட்டதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து மீரட் சதி விளக்க பற்றி. அடுத்ததாக பகத்சிங் அப்புறம் கல்பனா தத்தை இவங்க ரெண்டு பேர்த்தை பற்றி சொல்லியிருக்காங்க. புரட்சிகர தேசியவாதிய நிலைப்பாடு தான் இவங்களோடது, அதாவது பகத்சிங்கோடது. கிஷன் சிங் வித்யாவதி கவுர் ஆகியோரின் மகனாக வந்து பகத்சிங் வந்து பாகிஸ்தானின் ஒரு பகுதியான பஞ்சாப் மாநிலத்தில் உள்ள லயல்பூர் மாவட்டத்தில் ஜான்வாலா அப்படின்ற இடத்துல வந்து பிறந்திருக்காரு. 1977 செப்டம்பர் 28 வந்து பிறந்திருக்காரு. அவருடைய தகப்பனார் வந்து ஒரு தாராளவாதியாக இருந்திருக்காரு. பகத்சிங்கோட 14 வயசில் வந்து அந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்தது இல்லையா, அது வந்து பகத்சிங்கோட 14வது வயசில். ஸோ அவர் வந்து நவ்ஜவான் பாரத் சபா, ஹிந்துஸ்தான் ரிபப்ளிக்கன் அசோசியேஷன் ஆகிய அமைப்பில் வந்து தன்னை வந்து இணைத்து கொண்டார். இதில் 2வது அமைப்பு அதாவது ஹிந்துஸ்தான் ரிபப்ளிக்கன் அசோசியேஷன், இதில் வந்து சச்சின் சன்யால், ஜோகேஷ் சட்டர்ஜி ஆகியோரால் வந்து தோற்றுவிக்கப்பட்டதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோங்க. இந்த ஹிந்துஸ்தான் ரிபப்ளிக்கன் இது வந்து யாரால் தோற்றுவிக்கப்பட்டதுன்னு கேட்கலாம், சச்சின் சன்யால், ஜோகேஷ் சட்டர்ஜி. இது வந்து செப்டம்பர் 1928 அதனை தொடர்ந்து ஹிந்துஸ்தான் சோசியலிஸ்ட் ரிபப்ளிக் அசோசியேஷன் அப்படின்னு பகத்சிங்காலையும் அவங்களோட தோழர்களாலும் வந்து பெயர் மாற்றம் செய்யப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அது கூட வந்து என்ன சேர்த்துருக்காங்கன்னா சோசியலிஸ்ட் அப்படின்ற வார்டை வந்து சேர்த்துருக்காங்க. எப்போன்னு பார்க்கும்போது செப்டம்பர் 1928. ஸோ இது ரொம்ப முக்கியமானது. அடுத்ததாக இந்த பாக்ஸில் கொடுத்துருக்கிறத பார்க்கலாம். இதை வந்து ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. தீவிரமான தேவை ஏற்படும் பட்சத்தில் மட்டுமே வன்முறையை கையாள்வது நியாயப்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கும். அனைத்து வெகுஜன இயக்கங்களுக்கும் பொருந்தக்கூடிய ஒரு கொள்கையாக வந்து அகிம்சை தான் இருக்கும். நான் ஏன் நாத்திகனாக இருக்கிறேன் அப்படிங்கிற நூலில் பகத்சிங் இதை வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இந்த பாக்ஸ் ஃபுல்லாமே ஒரு தடவை ரீட் பண்ணிக்கோங்க. ரீட் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேட்மெண்ட் யார் சொன்னாங்கன்றதை பார்த்துக்கோங்க. இது எந்த புக்கிலேருந்து எடுத்திருக்காங்கன்னா நான் ஏன் நாத்திகனாக இருக்கிறேன் அப்படின்ற பகத்சிங் எழுதுகிற நூலிலேருந்து எடுத்திருக்காங்க. அடுத்ததான் ஹிந்துஸ்தான் சோசியலிஸ்ட் ரிபப்ளிக்கன் அசோசியேஷனின் தலைவர்களில் ஒருவராக பகத்சிங் விளங்கினார். ஸோ அவர் தான் மாற்றினார் இல்லையா நேம்ஸு. ஸோ அதோட தலைவராகவும் அவர் விளங்கினார். பகத்சிங்கோட குண்டு வீச்சு பற்றி கொடுத்துருக்காங்க. பகத்சிங் 1929 ஏப்ரல் 8 வந்து மத்திய சட்டமன்றத்தில் வந்து குண்டு வீசியிருக்காரு. அந்த குண்டுகள் எவரையும் கொல்லவில்லை. ஆனால் ஆங்கிலேயர்களின் கொடுங்கோன்மை சட்டங்களுக்கு எதிரான ஒரு போராட்ட செயலாக, செயல்பூர்வமான ஒரு நடவடிக்கையாக புரட்சியாளர்களால் அது வந்து கருதப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன காரணத்துக்காக இந்த குண்டு வீசப்பட்டதுன்னு பார்க்கும்போது தொழிலாளர் வர்க்கத்திற்கு முற்றிலும் எதிரான ஒரு சட்டத்தை வந்து சட்டமன்றத்தில் நிறைவேற்றுவதற்காக அதற்கான தொழில் தகராறுகள் மசோதாவை அறிமுகப்படுத்தும் நாளை வந்து நாளில் தான் வந்து இந்த குண்டை வந்து அவர் வீசியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக லாகூர் சதி வழக்கை பற்றி கொடுத்துருக்காங்க. ராஜகுரு, சுகதேவ், ஜஜீந்திரநாத் தாஸ் ஆகியோருடன் பகத்சிங்கும் மேலும் 21 பேரும் கைது செய்யப்பட்டனர். சாண்டர்சன் கொலை தொடர்பான விசாரணைக்கு அவர்கள் ஆளாக்கப்பட்டனர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த சாண்டர்சன் கொலை வழக்கு தான் வந்து என்னென்னு சொல்லப்படுதுன்னா 2வது லாகூர் சதி வழக்கு அப்படின்னு அறியப்படுது. இந்த சாண்டர்சன் யார் அப்படின்னு பார்க்கும்போது இந்த குண்டு எரிஞ்சதில் வந்து சம்மந்தப்பட்டவராக இருப்பார். ஸோ அவரை வந்து இவங்க வந்து கொலை பண்ணியிருப்பாங்க. அதாவது வேறு ஒருத்தர் மேலே இது பண்ண போய் இவரை போய் இறந்துருப்பார். ஸோ அதை பற்றி பின்னால் சொல்லுவாங்க, பார்க்கலாம். உண்ணாவிரதம் மேற்கொண்ட ஜஜீந்திரநாத் தாஸ் வந்து 64 நாட்களுக்கு பின்னர் சிறையிலேயே மரணம் அடைந்தார். ஸோ இதில் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா, ஜிஜேந்திரநாத் தாஸ் அவர் வந்து 64 நாட்களில் வந்து இறந்து போயிடுவார் உண்ணாவிரதம் மேற்கொண்டு.
மீதி இருக்கிற பகத்சிங், ராஜகுரு, சுகதேவ் இவங்களுக்கு வந்து 1930 அக்டோபர் 7 அன்று மரண தண்டனை விதிக்கப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மரணத்தை எதிர்கொள்ளும் தருணத்திலும் கூட பஞ்சாப் மாநில ஆளுநருக்கு இவங்க ஒரு கடிதத்தை எழுதுவாங்க. அதில் வந்து முதலாளித்துவம், ஏகாதிபத்தியம் ஆகியவற்றின் நாட்கள் எண்ணப்பட்டு வருகின்றன. இந்த போர் எங்களுடன் தொடங்கியதும் அல்ல, எங்கள் வாழ்க்கையுடன் முடிவு பெறப் போவதும் அல்ல. நாங்கள் போர் தொடுத்தால் போர் கைதிகள் ஆனோம் என்று உங்கள் நீதிமன்ற தீர்ப்பு கூறுகிறது. அப்படியானால் எங்களை தூக்கிலிடுவதற்கு பதிலாக சுட்டுக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ பகத்சிங்கையும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் வந்து இந்த கடிதத்தை வந்து யாருக்கு அனுப்புனாங்கன்னு பார்க்கும்போது பஞ்சாப் மாநில ஆளுநருக்கு அனுப்புவாங்க. இந்த புரட்சி என்பது வெறும் குண்டு எறிதலோ கைத்துப்பாக்கியால் சுடுவதோ அல்ல. புரட்சி என்பது மனித குலத்தின் பிரிக்க முடியாத உரிமையாகும். சுதந்திரம் என்பது அனைவரின் அழியாத பிறப்புரிமையாகும். இதுவும் சொன்னது, இந்த ஸ்டேட்மெண்ட் சொன்னது வந்து பகத்சிங் தான். அடுத்ததாக உழைப்பாளிகள் சமூகத்தின் உண்மையான ஆதரவாளர்கள் அவர். இந்த புரட்சியின் பலிபீடத்தில் நாம் மாபெரும் லட்சியத்துக்காக அளிக்கும் எந்த தியாகமும் அதற்கு முன் பெரிதல்ல என்று விசாரணையின் போது நீதிமன்றத்தில் அவர் கூறினார். இதனை உணர்த்தும் விதமாக அவர்களது தரப்பு அறிக்கையை விடுத்த பின்பு வந்து புரட்சி ஓங்குக, அதாவது இன்குலாப் ஜிந்தாபாத், இதை வந்து சொல்லிவிட்டு அவங்க வந்து இறந்திருப்பாங்க. லாகூர் சிறைச்சாலையில் வந்து 1931 மார்ச் 23 அன்று அதிகாலையில் வந்து பகத்சிங், ராஜகுரு, சுகதேவ் ஆகியவங்க வந்து தூக்கிலிடப்பட்டிருக்காங்க. தங்கள் இறுதி மூச்சு அடங்குற வரைக்கும் இந்த ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்திற்கு எதிராக இருக்கிற இந்த புரட்சி ஓங்குக, இதை வந்து முழங்கியவாறே அவங்கள வந்து இறந்து போனாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக வந்து ஹிந்துஸ்தான் சோசலிஸ்ட் ரிப்பப்ளிக்கன் அசோசியேஷன் லாகூரில் வந்து சாண்டர்சனை கொன்றது போன்ற பல நடவடிக்கைகளில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஜேம்ஸ் ஏ ஸ்காட்டுக்கு பதிலாக தவறுதலாக சாண்டர்ஸ் பலியானார். ஸோ இதுதான் வந்து நம்ம அப்படி பார்த்தோம் இல்லையா, எதுக்காக அவர் வந்து கொண்டாங்க அப்படின்னு பார்க்கும்போது 1928 டிசம்பர் மாதத்தில் லஜபதி ராய் மீது கொடும் தாக்குதல் நடத்தியதற்கும் அதனைத் தொடர்ந்த ராயின் மரணத்திற்கும் பொறுப்பான லாகூர் காவல்துறை ஜேம்ஸ் மீது ஜேம்ஸ் ஸ்காட்டுக்கு பதிலாக தவறுதலாக சாண்டர்ஸ் மீது வந்து அவங்க குண்டெறிஞ்சிருவாங்க. ஸோ அதுதான் வந்து சாண்டர்ஸ் வழக்கில் அவங்களை கைது செய்து தூக்கிலிடுவாங்க. அடுத்ததாக கல்பனா தத்துவத்தை கொடுத்துருக்காங்க. 1920களின் பிற்பகுதியில் வந்து கல்பனா தத்து என்னும் ஒரு இளம் பெண், இவரும் வந்து ஒரு கம்யூனிஸ்ட் தலைவர் தான். அதுக்கப்புறமா பிசி ஜோஷியை வந்து இவங்க திருமணம் பண்ணதுனால கல்பனா ஜோஷி அப்படின்னு அழைக்கப்படுவாங்க. இவங்க எதுக்கு ஃபேமஸ் ஆனவங்கன்னா, சிட்டகாங் ஆயுதப்படைத்தளத்தை துணிகரமாக்க தாக்கியதன் மூலம் இளம் நெஞ்சங்களில் வந்து தேசபக்தியை கனன்றலச் செய்தவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சிட்டகாங் ஆயுதப்படை தாக்குதலின் புரட்சிகர தலைவரான சூர்யாசென், ஸோ அப்போ சிட்டகாங் ஆயுதப்படை தாக்குதலோட தலைவர் யாருன்னு கேட்டால் சூர்யாசென், தனிப்பட்ட நடவடிக்கைகளின் இடத்தில் ஆயுதம் தாங்கிய போராட்டத்தை ஏற்பாடு செய்வது என்னும் பாதையை ஒரு அர்ப்பணிப்பு மிக்க இளைஞர் பட்டாளம் காட்டித்தர வேண்டும். அதன் போக்கில் நம்மில் பலர் இறக்க நேரிடும், ஆனால் அத்தகைய உன்னத நோக்கத்திற்கான நமது தியாகம் வீண் போகாது அப்படின்னு இந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து யார்கிட்ட சொல்லியிருப்பாருன்னா, சூர்யாசென் வந்து ஆனந்த குப்தாவிடம் கூறினார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக வந்து இந்த கல்பனா தத்து இருக்காங்களா, அவங்களோட சுயசரிதையிலேருந்து ஒரு சில ஒரு இது கொடுத்துருக்காங்க, ஒரு நிகழ்ச்சியை கொடுத்துருக்காங்க. தல்காட் அப்படிங்கிற கிராமத்தில் வந்து கேப்டன், அதாவது அரசு படைகளின் தளபதி கேப்டன் கேமரூனை வந்து ஒரு ஏழை விதவையான சாவித்ரியை தேவி அப்படின்றவங்க வீட்டில் வந்து கொன்றுருவாங்க. அதன் மூலமாக அந்த விதவை பெண்ணை வந்து கைது செஞ்சு அவங்கள வந்து ரொம்ப கொடுமைப்படுத்துவாங்க, அதாவது கொன்னவங்க யார் அப்படின்ட்டு கேட்குறதுக்காக. அப்படி இருந்தால் அவர் வந்து ஒரு வார்த்தையை கூட அந்த பெண்மணி சொல்லிக்க மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் கூட வந்து இந்த போராட்டங்களில் பெண்கள் எப்படி இருந்தாங்க அப்படின்றத பற்றி சொல்லியிருப்பாங்க இந்த கல்பனா தத். அவங்களோட சுயசரிதையை வந்து சிட்டகாங் ஆர்மரி ரைடர்ஸ் ரெமினிசென்சஸ் இதில் வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ இது வந்து யாரோட சுயசரிதைன்னு கேட்கலாம், கல்பனா தத்தோட சுயசரிதை. ஸோ இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட மீதிக்கப்புறம் வந்து நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.